சர்வதேச அளவில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உற்பத்தி கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று பெட்ரோலிய உற்பத்தி நாடுகளை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச எரிசக்தி முகமை, பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பு ஆகியவற்றின் 11வது கூட்டமைப்பு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் சர்வதேச அளவில் எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா மிகப்பெரும் பங்கு வகிக்கும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலகிலேயே அதிக அளவில் எரிசக்தியை பயன்படுத்தும் நாடாக இந்தியா மாறும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகமே தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக அவர் கூறினார். ஆனால் கடந்த சில வாரங்களாக பெட்ரோலியப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பெட்ரோலிய உற்பத்தியை நாடுகள் குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது இந்தியா மட்டுமின்றி மற்ற வளரும் நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே பெட்ரோலிய உற்பத்தி கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார்.